அன்பார்ந்த ஞான மக்களே கடினமான சிக்கலான பயம் நிறைந்த அச்சம் கூடிய என்ன நேருமோ என்று தெரியாத ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு கூட செல்ல முடியாத ஆண்டவர் இயேசுவை நற்கருணையில் வாங்க முடியாத கடவுளை நம் இல்லங்களிலேயே உள்ளங்களிலேயே ஆன்மீக விதத்தில் நற்கருணை ஆண்டவரை சுவைக்கின்ற பேற்றை மட்டுமே பெற்றிருக்கிற இந்த சூழ்நிலையில் தவக்கால நான்காவது வார ஞாயிறு கொண்டாட்டத்தை நாம் கொண்டாடுகிறோம் கொரோனா என்பது உலக மக்களை அசைத்திருக்கிறது உலக மக்களை அச்சத்திற்குள்ளாக்கி இருக்கிறது என்ன நேருமோ எப்படி ஆகுமோ என்ற பயத்தில் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் கடவுளை மறந்ததனால் கடவுளிடமிருந்து விலகி இருந்ததனால் இந்த கொரோனா வைரஸ் கூட நம்மிடமிருந்த நம்பிக்கையெல்லாம் எடுத்து போட்டுவிட்டது அவநம்பிக்கையிலே அச்சத்திலே வாழ்கிற நமக்கு ஆண்டவர் இயேசு உயிருள்ள தேவன் உண்மையான தேவன் உடன் இருக்கிறார் என்ற மேலான உண்மையை நாம் உணர வேண்டும் இந்த இருள் நீங்க வேண்டும் என்று ஜெபிப்பதை விட இந்த அச்சத்தில் இருக்கிற நாம் அச்சம் தவிர்த்து நம்பிக்கை கொள்வோம் நம்பி துணிவோம் நம் தேவன் நம் உடன் இருக்கிறார் ஆண்டவரை நம் வாழ்விற்குள் அழைப்போம் ஆண்டவரை இந்த உலகினுள் நம்மோடு வாழ அழைப்போம் நம் குடும்பத்திற்குள் ஆண்டவர் வர அழைப்போம் எவ்வளவு துன்பம் வந்தாலும் ஆண்டவரோடு நாம் சேர்ந்து நடக்கும்போது ஆண்டவரோடு நாம் சேர்ந்து நடக்கிறவர்கள் கடலில் நடந்தாலும் ஆற்றிற்குள் போனாலும் நெருப்பில் நடந்தாலும் நாம் காயப்படாமல் சுடுபடாமல் மூழ்கி போய்விடாமல் தேவன் உடனிருந்து காப்பார் என்ற அந்த மேலான உண்மையை உணர்ந்தவர்களாய் இந்த நான்காவது ஞாயிறு தவக்காலத்தில் நமக்கு என்ன சொல்லுகிறது என்ன செய்தியை சொல்லுகிறது என்று நாம் இந்த ஞாயிறு மறையுறைக்கு செவிமடுப்போம் தவக்கால முதல் வாரம் இயேசுவுடன் நாம் பாலைவனத்திற்கு சென்றோம் அங்கே கடவுளோடு இருப்பதும் கடவுளுடைய பிரசன்னத்தில் வாழ்வதும் எவ்வளவு வல்லமையை தரும் இருளை இருளின் தலைவனான சாத்தானை வீழ்த்துவதற்கு நமக்கு ஆவியின் வல்லமை கிடைக்கும் என்ற அந்த பாலைவன அனுபவத்தோடு நாம் தவக்காலத்தை தொடங்கினோம் இரண்டாவது வாரம் இயேசுவின் மலை உச்சி தோற்ற மாற்றம் உருமாற்றத்தை கண்டோம் அந்த உருமாற்றத்தில் நாம் அனைவரும் மனமாற்றம் கொள்வது நம் வாழ்வை நம்முடைய நித்திய வாழ்வை நம்முடைய மோட்ச வாழ்வை இழந்து போகாமல் இருக்க ஆண்டவருடைய மாட்சிமையை நாமும் சீடர்களோடு கண்டோம் ஆக அந்த மாட்சிமைக்காக மனமாறி உருமாறி ஆண்டவருக்கு தேவ பிள்ளைகளாக நேச பிள்ளைகளாக வாழுகின்ற வரத்தை பற்றி உருமாற்றம் நமக்கு உணர்த்தியது மூன்றாவது வாரத்திலே இவ்வுலக பொருட்களுக்காக இவ்வுலக செல்வங்களுக்காக இவ்வுலக இச்சைகளுக்காக இவ்வுலக பாவங்களுக்காக உடல் இன்பத்திற்காக உணர்வெழுச்சிகளுக்காக குடி இன்பத்திற்காக பொறாமை போட்டிகள் இப்படி புறணிகளெல்லாம் நம்மை அந் நிற்கதியாக முடியக்கூடிய இன்பங்களுக்காக ஈர்த்து கொண்டிருக்கிற தாகத்தில் இருக்கிற நம்மை குறிக்கின்ற விதத்திலே தாகத்தோடு இருந்த சமாரிய பெண் தாகம் தணிக்கும் இயேசுவிடம் வந்து தாகமே எடுக்காத வாழ்வழிக்கும் ஊற்றாகிய தாகமே எடுக்காத தண்ணீராகிய இயேசுவை கிணற்றடியில் கண்டு தாகம் தீர்த்து கொண்டதை பார்த்தோம் நான்காவது வாரம் இன்று இருள் அடர்ந்த வாழ்விலிருந்து அருள் நிறைந்த வாழ்வுக்கு இயேசு அழைக்கிறார் புதிய பார்வை என்பது மிக முக்கியம் இவ்வுலகத்தின் போக்கிலே பார்க்கிறவர்கள் அல்ல கிறிஸ்தவர்கள் இவ்வுலகத்தின் மக்களைப் போல் அச்சத்திற்கு அல்ல கிறிஸ்தவர்கள் என்ன நடந்தாலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எப்பொழுதும் மகிழ்ந்து நம்பிக்கையில் தளராமல் இருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் ஆகவே கிறிஸ்தவர்களாகிய நாம் பார்வை பெற வேண்டும் அந்த பார்வை புது பார்வையாக இருக்க வேண்டும் அந்த பார்வை நம் உள்ளங்களுக்கு ஒளி தர வேண்டும் உள்ளலியோடு இயேசு நம் உடன் இருக்கிறார் என்று பார்க்க கற்றுக்கொண்டால் இயேசுவை ஒரு புதுமை செய்கிறவராக நம்மை மறந்து போனவராக நம்மை விட்டு சென்றவராக அவர் நம் கஷ்டத்திலே நம்மை கைவிட்டு விட்டார் என்று அவநம்பிக்கை கொள்ளாமல் ஆண்டவர் நம் துன்பத்திலே அதிகமாக நம் பயத்திலே இன்னும் உறுதியாக ஏன் அஞ்சினீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று புயலில் மாட்டிக்கொண்ட அந்த சீடர்களை அஞ்சாதீர்கள் என்று காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டவர் இவ்வுலகத்தையே படைத்தவர் எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டிருக்கிறவர் நாம் பார்வை பெற அவரை நன்றாக பார்க்க அவர் நம்மோடு இருக்கிறார் நமக்கு அச்சம் தேவையில்லை என்ற ஒரு புது பார்வை பெற இன்றைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமை தவ காலத்தில் நமக்கு அழைப்பு விடுக்கிறது ஒரு கத்தோலிக்க தம்பதியரின் திருமண பொன்விழாவிற்கு நான் சென்றிருந்தேன் பொன்விழா தம்பதியர்கள் தம்பதியர்களில் அந்த அம்மாவிடம் அம்மா நீங்கள் இருவரும் ஐம்பது ஆண்டுகள் திருமண பந்தத்தில் இணைந்து இம்புற்று வாழ்ந்த அதற்கான ரகசியத்தை நீங்கள் சொல்லுவீர்களா என்று கேட்டேன் அதுவே ஒரு ரகசியம்தான் என்று பதிலளித்தார் அந்த அம்மா அந்த விடையில் திருப்தி நான் நீங்கள் இருவரும் ஆழமான காதலர்களாய் இதுநாள் வரை நிலைத்து வாழ்ந்தீர்களா என்று கேட்க அந்த அம்மா குப் என்று சிரித்துவிட்டார் மேலும் நான் அம்மா காதல் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன் அந்த அம்மா சாமி காதலுக்கு கண்ணும் தெரியாது காதலர்கள் பார்க்க இயலாதவர்கள் லவ் இஸ் பிளைண்ட் தட் லவ்ஸ் கெனாட் சி என்று பதிலளித்தார் ஏன் காதலுக்கு கண்ணு தெரியாது என்று நான் கேட்டேன் அந்த அம்மா சாமி உண்மையான அன்பை நாம் கண்கொண்டு பார்க்க முடியாது அகக்கண்காகிய இதயத்தை கொண்டுதான் பார்க்க முடியும் கண்டதும் காதல் என்பதும் கணப்பொதலில் மறைந்துவிடும் இதயத்தில் உருவாகும் காதல் காலமெல்லாம் வாழும் என்றார் அன்புக்குரியவர்களே த ரோட் லெஸ் ட்ராவல் இஸ் தி பெஸ்ட் ரோட் சேலஞ்ச் என்பார்கள் இன்றைய நான்கு வழி சாலைகளும் விமான போக்குவரத்தும் விஞ்ஞான வளர்ச்சிகளும் நிலவில் மனிதன் இறங்கியதும் நெடுஞ்சாலைகளும் இன்று நாம் பார்க்கின்ற நவீன உலகமும் ஒரு காலத்தில் ஒற்றையடி பாதையாக கட்டுவண்டியிலே பயணம் செய்கிறவர்களாக கால்நடையோடு செல்கிறவர்களாக கையால் ஆயுதத்தை செய்து வேட்டையாடி வாழ்ந்த மனிதன் யாரோ ஒருவர் ஒரு புது பார்வையுடன் புது போக்குவரத்து நவீன சாலைகளையும் போக்குவரத்து வசதிகளையும் நோய்களுக்கான மருந்துகளையும் எப்படி கண்டுபிடிப்பது என்று புதிய பார்வைக்காக ஜெபித்திருப்பான் புதிய பார்வைக்காக தேடியிருப்பான் ஆண்டவர் தந்த புதிய பார்வையில்தான் இந்த நவீன விஞ்ஞானமும் நவீன கண்டுபிடிப்புகளும் மனித வாழ்வை உயர்த்தி இருக்கின்றன இப்படி கடவுளால் புது பார்வையால் உயர்த்தப்பட்ட மனிதன் நவீன உலகிலே கொலோச்சு கொண்டிருக்கிற மனிதன் எல்லாவற்றையும் கொடுத்த கடவுளை காண பார்வை இழந்து போனான் அகஒளி இழந்து போனான் அகஒளி இழந்து போனவனுக்கு ஆண்டவர் இந்த உலகில் எல்லாவற்றையும் இருளாகவும் எல்லாவற்றையும் அவன் பயம் கொண்டும் அழிந்து விடுவோமோ நம்மோடு கடவுள் இருக்கிறாரா என்று காணக்கூடியாதவனாக காண முடியாதவனாக தவிக்கின்ற நிலையை இந்த கொரோனா வைரசினுடைய தாக்குதலே உலக நாடுகளும் வல்லரசுகளுமே ஆடிப்போய் என்ன நடக்குமோ என்று இருக்கிறது ஆனால் அன்புக்குரியவர்களே இந்த அற்புதமான நேரத்தில் நாம் ஒரு மேலான உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டும் தானியல் இறைவாக்கினர் மூன்றாவது அதிகாரத்திலே அந்த எபிரைய மூன்று இளைஞர்கள் கடவுளை மறுதளிக்கவும் பபிலோனிய மன்னனுடைய சிலைகளை வணங்கவும் சொன்னபோது உயிருள்ள ஆண்டவரை நாங்கள் வணங்க மாட்டோம் என்று கட அரசனுக்கு எதிராக பேச எரியும் தீபங்களை ஒளியை நெருப்பை ஏழு மடங்கு அதிகமாக்கி அந்த மூன்று இளைஞர்களையும் விசுவாசிகளையும் நெருப்பில் போட்டான் அந்த நெருப்பில் போடப்பட்ட மூன்று இளைஞர்களும் என்ன ஆனார்கள் என்று சற்று திறந்து கொண்டு பார்த்தபோது அவர்களுக்கு நடுவில் ஆண்டவர் கடவுளுடைய திருமகன் இயேசு உயிரோடு நிற்பதையும் அங்கே அந்த நெருப்பானது அவர்களுடைய கண்களையோ உடலையோ எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் அவர்கள் கைகளில் கட்டப்பட்டிருந்த கட்டுகள் மட்டும் எரிந்துவிட மூன்று பேர் நெருப்புக்குள் போடப்பட்டபோது நான்கு பேர் அங்கே ஒருவர் இருந்தார் அந்த நான்காவது நபர் கடவுள் கடவுளுடைய திருமகன் என்று நாம் வாசிக்கிறோம் புயலில் மாட்டி கொண்டவர்கள் கண் தெரியாமல் விசுவாசமற்று ஐயோ சாகரோமே எங்களை காப்பாற்றும் என்று கதறிய போது விசுவாசமற்றவர்களே உங்கள் விசுவாசப் பார்வை அகப்பார்வை கண்ட புதுமைகளிலெல்லாம் நீங்கள் கண்டடையாத பார்வை எங்கே விசுவாசம் கொள்ளுங்கள் என்று காட்டையும் கடலையும் கடிந்து கொண்டார் நாம் துன்ப வேளையில் நம் கடினமான வேளையில் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை நாம் கண்டுகொள்வதற்கான அற்புதமான ஒரு வாசகத்தை குருடன் பார்வை பெறுகின்ற அந்த நற்செய்தியை நாம் இன்றைய வாசகங்களிலே பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் தங்களுக்குள் கடவுள் படைக்கையில் பதித்த இறைச்சாயலை புனிதம் என்னும் புதையலை பொன் விழா தம்பதியர்களைப் போல புதிய பார்வையுடன் சிந்தித்து தியானித்தால் தங்களுக்குள் உள்ள பாவ மனிதனை மறுத்து புது படைப்பாக மாற முடியும் அப்பொழுது கடவுள் நம்மோடு இருக்கிறார் கலக்கம் நமக்கு ஏன் என்ற அந்த தவக்கால நான்காம் ஞாயிறு நமக்கு புது பார்வை அளிப்பதை உணர்ந்து புது பார்வை பெற்றவர்களாய் நம்பிக்கையோடு இம்மண்ணிலே நம்மால் வாழ முடியும் கண் ஒளியை விட இதய ஒளி கொண்ட பார்வையே இயேசுவின் பார்வை என்பதை என்று நாம் ஆழமாக புரிந்து கொள்ள முயல்வோம் நற்செய்தியில் வரும் பிறவி குருடன் கண் ஒளி இல்லாதவர் ஹி வாஸ் பிசிக்கலி பிளைண்ட் நன்றாக பார்க்கக்கூடிய பரிசையர் குருடனின் பெற்றோர் உற்றார் ஏன் இயேசுவின் சீடர்கள் கூட ஆன்ம ஒளி அல்லது இதய ஒளி இல்லாதவர்களாக ஸ்பிரிச்சுவலி பிளைண்ட் என்று சொல்லுகின்ற விதத்தில் இருந்தனர் பிறவி வாழ்வில் இருள் மண்டியிருந்தது ஆனால் அவர் இருளில் இல்லை இருளில் இருளின் ஆதிக்கம் விளைவுகள் அவர் மீது ஆட்சி செலுத்தவில்லை குருடருக்குள் இருந்த ஒளி கண்ணலை கண்ட இயேசு அவருக்கு பார்வை அளிக்கிறார் அதே வேளை ஒளியில் நல்ல பார்வையுடன் வாழ்ந்த இயேசுவின் சீடர்கள் இந்த குருடனுடைய பெற்றோர்கள் எல்லாவற்றையும் வேதத்தையும் நன்காக அறிந்த பரிசெயர்கள் இருளில் நிலைத்திருந்தனர் இருளின் ஆதிக்கம் விளைவுகள் அவர்களை ஆட்டி படைத்தன கண் ஒளியில் வாழும் சூழல் இருந்தபோதிலும் அவர்களின் இதயங்கள் இருளில் பல்வேறு காரணங்களால் கவிழ்ந்திருந்தன உண்மையை காண முடியாதபடி அவர்களின் இதய இருள் மனதை இறுகி போகச் செய்திருந்தது இதய கண்ணொளி இல்லாத குருடரை கண் பார்வை இருந்தும் இதய ஒளியற்ற குருடர்களாய் இயேசுவை பார்க்க நம்மை அழைக்கிறார் அன்புக்குரியவர்களே கண் ஒளியற்ற குருடர் யானையை தடவி தாம் உணர்வதை உண்மை என தவறாக மதிப்பிடுவது போல இதயம் இருண்ட மனிதர்கள் கள்ளம் கபடு வஞ்சனை பகை கோபம் பயம் போன்ற இருள் தொற்றி கொள்ள அச்சத்தில் வாழுகின்றனர் சூது நிறைந்த மனதுடனே அனைவரையும் பார்க்கின்றனர் ஆண்டவரையும் பார்க்கின்றனர் உண்மையையும் உணரவும் காணவும் ஏற்று விசுவசிக்கவும் இவர்கள் கண் ஒளியும் இதய ஒளியும் பெற வேண்டும் இந்த கொரோனா வைரஸ் கூட ஆண்டவரையும் வல்லமையானது அல்ல ஆண்டவரை விட சக்தியானது அல்ல இவ்வுலகத்தை படைத்தவர் நம்மோடு இருக்கிறார் இவ்வுலகத்தை படைத்த கடவுள் இந்த கொரோனா வைரஸை அவர் வல்லமையினால் மாற்றக்கூடியவர் என்று நம்பிக்கையோடு நாம் இருக்கும் போதும் இந்த கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கு நம் குடும்ப நபர்கள் நான்கு பேர் இருந்தாலும் நான்கு பேரும் ஒன்றாக இரண்டடி தொலைவுகள் விட்டு நான்கடி தொலைவுகள் விட்டு இந்த சமூகத்திலிருந்து இந்த தீமையை விளக்க நாம் எப்படி ஒத்துழைக்கலாம் என்ற ஒரு புதிய பார்வையை பெறும்போதும் கடவுள் நம்மோடு இருந்து இந்த தீமையை முற்றிலும் பூமியிலிருந்து இருந்து நான்கு வகை குருடர்கள் இந்த உலகில் வாழ்கின்றனர் இன்றைய நற்செய்தியில் எத்தனை குருடர்கள் உள்ளனர் என கேட்டால் நாம் அனைவரும் ஒருவர்தான் என்று பதிலளிப்போம் ஆனால் நான்கு வகை குருடர்கள் உள்ளதாக நான் பார்க்கின்றேன் முதல் வகை குருடர்கள் அப்போஸ்தலர்கள் ரெண்டாவது இரண்டாவது வகை குருடர்கள் அந்த பிறவி குருடனுடைய பெற்றோர்கள் உற்றார் அயலார் மூன்றாவது வகை குருடர்கள் பரிசையர்கள் நான்காவது வகை குருடர் தான் பிறவி குருடர் இந்த அப்போஸ்தலர்கள் இந்த பிறவி குருடருக்கு எப்படி உதவலாம் என்று கேட்பதற்கு பதிலாக இவர் குருடராக பிறந்தது இவர் செய்த பாவமா இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று உடல் குறைபாடுகளை பாவத்தின் சம்பளமாகவும் பாவம் பல தலைமுறையினரை பாதிக்கும் என்ற யூதர்களின் தவறான மூடநம்பிக்கையின் அடிப்படையில் குருடருக்கு உதவக்கூடிய சமூக கடமையை கழித்து இந்த குருடரை விட தங்களை புனிதமானவர்களாக பார்த்த உண்மையான குருடர்கள் என்று இயேசு அவர்களுக்கு பதிலளிக்கிறார் இரண்டாவது வகை குருடர்கள் பிறவி குருடரின் பெற்றோர் உற்றார் அவனுடைய அயலார்கள் இயேசுதாம் பிறவி குருடரை பார்வையளித்தார் என்பதை அறிந்தும் பார்வை பெற்றவர் இயேசுவை இறைவாக்கினர் என்று அறிவிப்பதை கேட்டும் பரிசீலர்களுக்கு முன் வெளிப்படையாக உண்மையை வெளிப்படுத்திய அஞ்சியவர்கள் இந்த குருடனுடைய பெற்றோரும் உற்றார் உறவினர்களும் பரிசீலர்களுக்கு முன் வெளிப்படையாக உண்மையை வெளிப்படுத்திய இவர்கள் ஏன் அஞ்சினார்கள் தங்களுக்கு தெரிந்த உண்மையை வெளிப்படையாகச் சொன்னால் ஜப கூடத்திலிருந்தும் யூத சமுதாயத்திலிருந்தும் நாம் தள்ளி வைக்கப்படலாம் என்ற அச்சம் அவர்களை குருடர்களாக்கியது அதுபோல இந்த கொரோனாவிற்கு நாம் அஞ்சினால் இது நம்மை மேற்கொண்டு விடும் உலகை அழித்துவிடும் என்று நினைத்தால் இந்த உலகம் இந்த கொரோனாவை விட கடவுளுக்கு பிரியமானது கடவுள் இதை காக்கின்றவர் இதை அழிப்பதற்கு அவர் விரும்புவதில்லை நாம் கொண்டு வந்த இந்த தீமையை கடவுள் மீட்பார் கடவுள் நமக்கு முற்றிலும் விடுதலை கொடுப்பார் அவர் நம் கூட இருக்கிறார் நம் வாழ்விற்குள் அவரை அழைத்தால் அவர் நம் வாழ்க்கையில் இருக்கிற இந்த பயத்தை போக்கி விசுவாசத்தை கொடுத்து நம்மை நம்பிக்கையாளர்களாக மாற்றுவார் என்ற அச்சம் தவிர்த்து விசுவாசம் கொள்கின்ற முரட்டு விசுவாசிகளாக இவர்கள் இல்லாததனால் பார்வையற்றவர்களாக இருந்தார்கள் இவர்களைப் போன்றவர்களே கிறிஸ்தவர்களாகிய நாமம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் எந்த ஒரு சமூக நீதியை போராட்டத்திலும் வெளிப்படையாக தங்களை அடிவா அடையாளப்படுத்திக் கொண்டால் சிறுபான்மையினராகிய நமக்கு ஆபத்து வரும் என்று ஒதுங்கி நிற்கிறவர்களும் இந்த கொரோனா வைரஸ் நமக்கு வரவில்லை நம் ஊருக்கு வரவில்லை நம்மை பாதிக்கவில்லை என்று இருந்தால் நாம் பேசி முடிப்பதற்குள் உணர்ந்து முடிப்பதற்குள் அது நம்மை தொற்றிக்கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறதனால் நாம் வீட்டிற்குள் இருப்போம் வீட்டிற்குள்ளாகவே நாம் ஒருவரிடமிருந்து மற்றவர் விலகி இருப்போம் ஆனால் ஆண்டவரோடு மற்றும் குடும்பமாக சமூகமாக ஊராக நாம் நாடாக தேசமாக இயேசு விலை ஒன்றித்து வாழ்ந்தால் இந்த கொரோனா வைரஸ் விரைவிலே அழியும் மூன்றாவது வகை குருடர்கள் பரிசெயர்கள் இயேசு தாம் பிறவி குருடருக்கு பார்வை அளித்தார் என்பதை அறிந்தும் அதை ஏற்க மறுத்த குருடர்கள் இயேசுவுக்கு எதிராக தங்களின் தவறான கருத்தின் அடிப்படையில் இயேசு இறைமகன் என்று பார்க்க முடியாது இயேசுவை கடவுளுடைய மகனாக காண முடியாது மெசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிடிவாதம் பிடித்தவர்கள் ஓய்வு நாளை மீறிய பாவி இயேசு என்று அவர்களுக்கு தீர்ப்பிடுகிறார்கள் பார்க்க முடியாத குற்றர்கள் தே ஆர் பிளைண்ட் டு த ட்ரூத் ஆல்ரெடி இன் தேர் ஐஸ் என்று சொல்வார்கள் நான்காவது வகை குருடன் தான் பிறவி குருடர் உடல் ரீதியிலான புறப்பார்வையிலிருந்து பார்வையற்ற நிலையிலும் அகப்பார்வையுடையவராக இயேசுவை காணாமலேயே தாவிதின் மகனே என் மீது இறங்கும் என்று சொல்லி இயேசுவே தாவிதின் மகனே என்று எல்லாவற்றையும் அறிந்த அகப்பார்வையுடையவராக இருக்கிறார் மற்ற மூன்று வகையான குருடர்களுக்கும் பயம் கோழைத்தனம் தவறான முற்சார்பு எண்ணம் சுயநல நோக்கம் போன்ற இருள் படர்ந்திருந்ததால் அகக்கண் கொண்டு இயேசு யார் என்றும் குருடருக்கு பார்வையளித்தவர் யார் என்றும் அறிய முடியாத குருடர்களாயிருந்தனர் இந்த நற்செய்தியின் குருடருக்கு இயேசு பார்வையளித்ததன் யோவா நற்செய்தியின் பின்னணி என்ன யோவா நற்செய்தியாளர் இயேசு புரிந்த ஏழு புதுமைகளையும் அருங்குறிகள் சயின்ஸ் அல்லது அடையாளங்கள் என்று அழைக்கிறார் இவ்வருங்குறிகள் இயேசு யார் அவர் இவ்வுலகில் ஆற்ற வந்த பணி என்ன என்பதை விளக்குவதாய் உள்ளன பிறபிக் குரடர் பார்வை விருதல் இயேசு செய்த ஆறாவது அருங்குறி இது நமக்கு தவக்கால நான்காவது நற்செய்தியாக உள்ளது இந்த அருங்குறி உணர்த்தும் மைய செய்தி இயேசுவே உலகின் ஒளி யோவான் ஒன்பது ஐந்திலே வாசிக்கிறோம் இஸ்ராயல் மக்கள் எகிப்திலிருந்து விடுதலை அடைந்து பாலைவனத்தை நாற்பது ஆண்டுகள் கடந்து விடுதலை பயணத்தில் கூடாரங்களை அமைத்து அதில் தங்கி பல்வேறு துன்பங்களை சந்தித்து பாலும் தேனும் பொழியும் வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு வந்து சேர்ந்ததை நினைவுகூர்ந்து யூதர்கள் மகிழ்ந்து கொண்டாடிய கூடார திருவிழாவிற்கு இயேசுவும் எருசலேமுக்கு சென்றிருந்தார் இந்த விழாவிற்காக சிலோவாம் குளத்திலிருந்து நீரை மூண்டு எருசலேம் ஆலயத்திற்கு குருக்கள் பவனியாக கொண்டு வருவர் கூடாரத் திருவிழா ஒளியில் விழாவாகவும் ஒளியின் விழாவாகவும் கொண்டாடப்பட்டது மிஷ்னா என்னும் யூத வரலாற்று நூலில் இவ்விழாவின் போது நான்கு பிரம்மாண்டமான விளக்குகள் கோவிலின் மீது நிறுவப்பட்டு அவ்விளக்குகளின் ஒளியில் வெகு தொலைவு வரை சென்று மக்களின் உள்ளங்களையும் வீட்டு முற்றங்களையும் ஒளியால் நிரப்பி மகிழ்ச்சியை ஏற்படுத்தின என்று கூறப்பட்டுள்ளது இங்கே தண்ணீர் ஒளி இரண்டும் உருவகங்களான உள்ளன பிறவி குருடர் என்பது ஒருவர் இயேசு மீது விசுவாசம் கொள்ளாத நிலையையும் அவர் பார்வை பெறுவது ஒருவர் விசுவாசமற்ற நிலையிலிருந்து படிப்படியாக விசுவாசம் கொள்வதையும் குறிக்கின்றன நல்ல கண்பார்வை இருந்தும் பரிசெயர்கள் இயேசு மீது விசுவாசம் கொள்ளாததால் நற்செய்தியாளர் அவர்களை உண்மையான குருடர்கள் என்கிறார் மனிதர் பார்வை பெறுவது கடவுளின் வல்ல செயலால் பார்க்கப்படுகிறது கடவுளின் வல்ல செயலாக பார்க்கப்படுகிறது ஒளி இருள் என்ற உருவகங்கள் வழியாக இந்த அருங்குறி விளக்கப்படுவதை யோவான் நற்செய்தி ஒன்பதுல ஒன்பதாவது காலத்தில் இரண்டிலிருந்து ஐந்து வசனங்கள் வரை பார்க்கிறோம் அப்போஸ்தலர்கள் இயேசுவரிடம் யோவானர் நற்செய்தி ஒன்பது ரெண்டுல இவனன் குருடனாக இருப்பது இவன் செய்த பாவமா இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்பது ஒருவன் செய்யும் நல்லது கெட்டது அவனது வாழ்வில் மட்டுமல்ல அவனது வாரிசுகளின் வாழ்விலையும் பிரதிபலிக்கும் என்ற யூதர்களின் மூட நம்பிக்கை என்னும் குருட்டுத்தனத்தை சுட்டிக்காட்டுகிறது இதை மறுக்கும் இயேசு கடவுளின் திட்டத்தில் மனிதரில் உடை உடல் குறைபாடுகள் கூட நன்மை கொணரக்கூடியவை கடவுளின் மகிமை வெளிப்படும் வாய்ப்புகளாக அவற்றை நச்செய்தியாளர் உணர்த்துகிறார் பிறவி குரடருக்கு பார்வை அளித்து கடவுளின் மகிமையை மக்கள் கண்டுணரச் செய்து விசுவாசம் கொள்ள செய்கிறார் பிறவி பார்வை பெற்ற போது உலகை மட்டுமல்லாது கொண்டு இயேசுவை இறைமகன் என்று விசுவசிக்கும் புது பார்வை பெறுகிறார் உமக்கு பார்வை அளித்தவர் யார் என்று மக்கள் கேட்டதற்கு யோவானர் செய்தி ஒன்பது பதினைந்துல இயேசுவே எனக்கு பார்வை அளித்தார் என்று தைரியமாக அச்சமின்றி அறை வேக்காட்டுத்தனமாக இல்லாமல் அவரை பார்க்காமலேயே குருடன் இயேசுவே என்று சொல்கிறார் அவரை அவரது அகப்பார்வை இன்னும் தெளிவடைய இயேசுவை அவர் இறைவாக்கினர் என்று யோவானர் செய்தி ஒன்பது பதினேழுல குறிப்பிடுகிறார் அவரிடம் அகஒளி பேரொழியாக பிரகாசிக்கவே இயேசுவே கடவுளிடமிருந்து வந்தவர் என்று யோவான் ஒன்பது முப்பத்தி மூணிலும் இன்னும் ஒருபடி மேலே போய் இயேசு மானிட மகன் என்று யோவான் நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரம் முப்பத்தி லிருந்து முப்பத்தி எட்டு வரை உள்ள வசனங்களிலும் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் முழு பார்வை பெற்றவராய் இறுதியில் இயேசுவை ஆண்டவரே என்று அழைத்து தொழுவதையும் யோவானர் செய்தி ஒன்பது முப்பத்தி எட்டிலே பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே கடந்த வாரம் சமாரிய பெண்ணை தாகத்தோடு வந்தவளை யூதனாக பார்த்தவளை ஐயா என்று சொன்னவளை இறைவாக்கினர் என்று அழைத்தவளை கடைசியாக அந்த ஊர் மக்கள் இஸ்ரா சமாரியர்களோடு சேர்த்து இவரே கடவுளுடைய மகன் இவரே மெஸ்ஸியா என்று நம்பிக்கைக்கு அழைத்து சென்ற கடவுள் இன்றைய நற்செய்தியிலே இந்த குருடனை ஒரு இறைவாக்கினராக அதற்கு மேல் கடவுளிடமிருந்து வந்தவராக மானிட மகனாக நம் மீட்பராக அவன் காணச் செய்கின்ற வகையை பார்க்கிறான் அன்புக்குரியவர்களே விசுவாசிகளாகிய நம்முடைய வாழ்வு ஒரு விசுவாச பயணம் இந்த பயணத்திலே சமாரிய பெண்ணின் வாழ்விலும் பிறவிக்குருடன் வாழ்விலும் நிகழ்ந்தது போல கடவுள் நம் விசுவாச வாழ்வில் அகப்பார்வை பெறவும் ஆண்டவரை கண்டுபிடிக்கவும் நமக்கு அழைப்பு விடுப்பதை பார்க்கிறோம் விசுவாச பயணத்தில் பல படிகளை கடப்போம் இயேசு யார் என்று அறிவது தொடக்க விசுவாச பயணம் பிறவிக்குற பார்வை பெற்று இயேசுவை இறைவாக்கினர் கடவுளிடமிருந்து வந்தவர் மானிட மகன் இறுதியில் ஆண்டவர் என்று ஆராதிக்கும் நிலையை அடைந்து நிறைவடைகிறது பரிசுயர்கள் எல்லாரையும் விட எங்களுக்குத்தான் சமயப் பெற்றும் கடவுள் நம்பிக்கையும் என்று பெருமை எடுத்துக்கொண்டு அச்சிஷ்ட அயோக்கியர்களாக வாழ்ந்தனர் இவர்கள் யூத அறிஞர்களாகவும் ஆசிரியர்களாகவும் திருநூல் பற்றிய அறிவுடனும் யூத சமயம் பற்றிய தேர்ச்சியுடனும் செயல்பட்டவர்கள் பிறவிக்குறர் பார்வை பெற்று படிப்படியாக இயேசுவை இனம் கண்டு விசுவாசத்திற்கு அழைக்கப்பட்டு ஒழிக்கு வருவதையும் அதே வேளை பார்வையும் திருநூல் அறிவும் சமய ஞானமும் இருந்தும் பரிசியர்கள் படிப்படியாக இருளுக்குள் செல்வதையும் இயேசு இனம் காண தவறு இயேசுவை யாரென்று இனம் காண தவறுவதையும் பார்க்கிறோம் பரிசியர்கள் பார்வை பெற்ற குருடருக்கு நேர எதிர்மாறாக இயேசுவை ஓய்வு நாளில் சேருண்டாக்கி குணமாக்கியவரை ஓய்வு நாளை மீறிய பாவியான ஒரு மனிதராக பார்ப்பதை யோவானர் செய்தி ஒன்பதாவது அதிகாரத்திலே பதினாறாவது வசனத்திலும் இருபத்தி நான்காவது வசனத்திலும் பார்க்கிறோம் விசுவாசம் என்னும் புது பார்வை ஒளி பெறாத பரிசையர்கள் தங்களை மோயிசின் சீடர்கள் என்றும் இயேசு எங்கிருந்து வந்தவர் என்று தங்களுக்கு தெரியாது என்றும் கூறுகின்றனர் பார்வை இருந்தும் குருடர்களாயிருந்த பரிசையர் பிறவி குருடனின் பரிதாப நிலைக்கு அவனையும் அவன் பெற்றோரையும் காரணம் காட்டி பார்வையளித்த இயேசு மீது குற்றம் சுமத்தினர் இன்றைய நற்செய்தி ஒரு பார்வையற்ற நிலையிலிருந்து பார்வை பெறும் ஒளிக்கு வருவதையும் இன்னொரு பக்கம் பரிசையர் கூட்டம் தங்களை பார்வையுடையவர்களாக நினைத்துக்கொண்டு பார்வையற்ற குரூடர்களாய் இருளில் கவிழ்வதையும் விளக்குகிறது ஒருவர் பார்வையற்றவராய் இருப்பது இருப்பதை இயேசு பழிக்கவில்லை பார்வை பெற விரும்புபவர்களுக்கு கண்டு பரிதாபப்படுகிறார் பார்வை பெற விரும்பாதவர்களைக் கண்டு பரிதாபப்படுகிறார் பரிசெயர்களை பார்த்து நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இருந்திராது ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள் எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்று யோவானர் செய்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்னுல கூறுவதை பார்க்கிறோம் அதே வேளை பார்வை பெற்ற குருடர் விசுவாச பயணம் அப்போஸ்தலர்களின் விசுவாச பயணத்தையும் யோவானர் செய்தி முதல் அதிகாரம் முப்பத்தி ஐந்திலிருந்து ஐம்பத்தி ஒன்னு வரை வாசிக்கிறோம் சமாரிய பெண்ணின் விசுவாச பயணத்தையும் ஒத்தது என்பதால் பாராட்டிற்குரியது என்பதையும் இயேசு வலியுறுத்துகிறார் இந்த குருடனைப் போல சமாரிய பெண்ணை போல இயேசுவே மீட்பர் என்று கண்ணுகின்ற விசுவாச ஒளிபர ஜெபிப்போம் பார்வை அல்லது பார்வை பெறுதல் என்றால் என்ன செய்தியில் பார்வை அல்லது பார்வை பெறுதல் என்னும் சொற்கள் ஆழ்ந்த பொருளுடைய சொற்களாகும் இயேசுவை இயேசுவை புறக்கண்கொண்டு வெறும் மனிதராய் பார்க்காமல் நம் அகக்கண் கொண்டு இயேசுவின் இயேசுவின் இறை இயல்பான இறைமகன் என்பதை கண்டுகொள்வதே பார்வை பெறுதலாகும் அமேசிங் கிரேஸ் என்ற பாடலில் வரும் ஒரு வரி போன்றது பார்வை பெறுதல் என்பது ஐ ஒன்ஸ் வாஸ் லாஸ்ட் பட் நவ் blind பட் now ஐ see என்ற இந்த வார்த்தைகளை போல ஒரு நாம் இழக்கப்பட்டவர்களாக தொலைந்து போனவர்களாக இருந்தோம் நாம் நம்மை கண்டுபிடித்து விட்டோம் நாம் குருடர்களாக இருந்தோம் இப்பொழுது பார்க்கிறோம் என்ற இந்த மைய செய்தியை இந்த நான்காவது ஞாயிறு நாம் பெறுவதற்கு அழைக்கிறது இயேசு புது பார்வை பெறு என்று நத்தனையலிடம் கேட்டபோது திறந்த இதயத்துடன் கபற்ற உள்ளத்துடனும் இயேசுவை அணுகி அவரை முதலில் வெறும் மனிதராய் பார்த்தவர் யோவான் செய்தி முதல் அதிகாரம் நாற்பத்தி ஐந்து நாற்பத்தி ஆறு வசனங்களிலே பார்க்கிறோம் பின்னர் இயேசுவை இறைமகன் என்றும் இஸ்ராயலின் மக்களின் அரசராக வந்த மெசியா என்றும் நத்தனையல் அழிப்பதை பார்க்கிறோம் இயேசு நத்தனையலிடம் வந்து வாரும் என்றது நம்மை பார்த்து இயேசு இன்று விடுக்கும் அழைப்பாகம் இயேசுவை விசுவாசம் கண்கொண்டு நம்மை கடவுளுடன் இணைக்க நமக்காக பாடுபட்டு மறித்து உயிர்க்க மீட்க வந்த இறைமகன் என்று பார்க்க நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது நாம் பார்வை பெற என்ன செய்ய வேண்டும் சிலோவம் என்றால் எபிரிய மொழியில் அனுப்பப்பட்டவர் என்று பொருள் சிலோவாம் குளத்து தண்ணீர் நம் திருமுழுக்கு தண்ணீரை குறிக்கிறது கடவுளால் அனுப்பப்பட்ட இயேசுவால் திருமுழுக்கு தண்ணீர் நம் மீது புது பார்வையை குணர்கிறது இயேசு குருடர்களின் கண்ணில் சேரை பூசி புனித இரணியை கூறுவது போல உலகத்தின் தொடக்கத்தில் கடவுள் மண்ணை எடுத்து சேருண்டாக்கி தம் கைவன்மையால் அச்சேற்றிலிருந்து மனிதரை உருவாக்கினார் அதே கைதான் சேருண்டாக்கி குருடருக்கு பார்வை அளிக்கிறது என்கிறார் இங்கே குருடர் பார்வை பெறுவதை விட அவரது அகக்கண்கள் திறக்கப்பட இயேசு இறைமகன் என்று இட்டதையே பெரிய புதுமையாகும் குருடர் பெற்ற புதுப்பார்வை இயேசுவின் சீடர் ஆகிய அவரது விசுவாச பயணத்தில் எத்துயர் வரினும் எவ்வளவு பெரிய கொரோனா எவ்வளவு பெரிய கொள்ளை நோய் வரையினும் எதிர்கொள்ளும் பெறுகின்ற புது பார்வை பெறுவோம் இயேசுவே எங்களுக்கு இந்த நோய் போக வேண்டும் இந்த தொற்று விலக வேண்டும் என்று ஜெபிப்பதை விட இந்த துன்ப வேளையில் நீர் எங்களோடு இருப்பதை காண செய்யும் இன் டு அவர் வித் யுவர் பவர் என்று சொல்லுகின்ற அந்த ஆன்மீக பலம் பெற்றவர்களாய் புது பார்வை பெற்றவர்களாய் உள்ளொளி பெற்றவர்களாய் வாழ நாம் அழைக்கப்படுகிறோம் கடவுள் மனித மதிப்பீடுகளின்படி செயல்படாமல் தமது ஒளிமிகு பார்வையுடன் தாவிதை தேர்வு செய்வதை நாம் பார்க்கிறோம் எல்லா சகோதரர்களும் வலுவானவர்களாக படித்தவர்களாக இருக்க ஆடு மேய்க்கிறவனாக இருந்த சாமுவேல் தாவிதை சாமுவேலை போய் அழைக்கச் சொன்ன கடவுள் மனித மதிப்பீடுகளின்படி வாழ்கிறவர்கள் அல்ல ஒன்று சாமுவேல் பதினாறு ஏழிலிருந்து பனிரெண்டு வரை தாவித அழைக்கப்பட்டதை பார்க்கிறோம் உண்மையான பார்வை அல்லது புது பார்வை என்பது உள்ள உள்ளதை மட்டும் பார்ப்பதல்ல உள்ளத்தை பார்ப்பது என்று முதல் வாசகம் சொல்கிறது கிறிஸ்தவ வாழ்வு என்பது ஒளியாம் கிறிஸ்துவின் நற்செய்தி அடிப்படையிலான வாழ்வு கிறிஸ்தவ அற வாழ்வில் புகுந்து விடாமல் ஒளியில் நடப்போம் என்கிறது இரண்டாம் வாசகம் கிறிஸ்துவை பெற்றுள்ள கிறிஸ்தவர்களாய் எண்ணாம் இயேசுவை கொண்டிருக்கிறவர்களாய் நாம் இயேசு நம்மோடு இருக்க யார் நமக்கு எதிராக இருக்க முடியும் தன்னுடைய ஒரே மகனையே நமக்காக கொடுத்த கடவுள் இந்த கொரோனாவை நம்மிடமிருந்து மீட்க மாட்டாரா என்ற நம்பிக்கையில நாம் செயல்பட நம்பிக்கையாளர்களாக மாற ரோமர்கள் திருமுகம் எட்டாவது அதிகாரத்திலே முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வசனங்களிலே ஆண்டவரை அழைக்கிறார் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் பெற்றுக்கொண்ட கிறிஸ்து என்ற ஒளிக்கேற்ற வாழ்வு வாழ்வோம் ஒளியில் கிறிஸ்துவில் வாழும்போது மட்டுமே இருளின் செயல்பாடுகளை நாம் கண்டுபிடிக்கலாம் இனம் காணலாம் அந்த செயல்பாடுகள் நம்மை வெற்றி கொள்ளாமல் கொரோனா போன்ற கொள்ளை நோய்கள் கூட நம்மை மேற்கொண்டு விடாமல் இன்னொரு உயிர் இந்த மண்ணில் மடிந்து விடாமல் இருக்க கடவுள் ஒருவரே கதி கடவுளால் மட்டுமே இது முடியும் என்று நம்புகின்ற நம்முடைய இருளின் செயல்களில் நம்மிலே இடம் தராமல் உண்மையிலும் நேர்மையிலும் வாழ முடியும் பாவ நிலையிலிருந்து அருள்நிலைக்கும் இருளிலிருந்து ஒளிக்கும் இட்டு செல்பவர் கடவுள் அருள் நிலையில் வாழ்வதே ஒளியின் மக்கள் வாக வாழ்வதன் பொருள் என்று எபிரியர்கள திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டிலிருந்து ஒன்பது வரை வாசிக்கிறோம் ஒளியான இறைவனிடமிருந்து உள்ளொளி பெறுவோம் புது பார்வை பெற்ற இயேசுவின் சீடர்களாவோம் விசுவாச பயணத்தில் படிப்படியாய் முன்னேறி சமாரிய பெண்ணை போல பிறவி குருடனைப் போல இயேசுவை நாம் இறைமகனாக மீட்பராக ஆண்டவராக காண்போம் இயேசுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி இயேசுவே ஆண்டவர் இயேசுவே நம் மீட்பர் இந்த துன்ப வேளையில் கஷ்ட வேளையில் நம் பயத்திலே அச்சத்திலே இயேசுவருவரே உயிருள்ளவராக இருக்கிறார் இந்த இயேசுவால் மட்டுமே இந்த துன்ப சூழலிலே நம்மை வழிநடத்தி கடக்க செய்ய முடியும் செங்கடலிலே மக்களை கடந்து போக வைத்தவர் பெரும் பெரும் துன்பங்களிலே கொள்ளை நோய்களிலே தன் மக்களை மற்றும் இரத்த கோட்டைக்குள் வைத்து காத்த தேவன் இந்த நேரத்திலே எல்லா மக்களையும் தன் பிரியமான பிள்ளைகள் மனித உயிர்கள் ஒவ்வொன்றையும் தன்னுடைய கரங்களில் வைத்து காக்கிறார் என்பதை உணர்ந்து விசுவாசத்தோடு அந்த இயேசுவிடம் தாவிதின் மகனே உலக மக்கள் மீது இரக்கமாகிறோம் தாவிதின் மகனே உலக மக்களை மன்னித்தருளும் எங்கள் மீது இரக்கம் கொண்டு இந்த மன்னகத்தை உம்முடைய அருளால் உன்னுடைய வல்லமையால் உம்முடைய இரக்கத்தினால் துடைத்து கொரோனா நோயிலிருந்து முடுதலை கூடும் என்று சொல்லுவோம் மரியே வாழ்க கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன்